நம்ம சொசைட்டியில் இண்டிவிஜுவலாக வாழ்கிறது ரொம்பவே ஒரு கஷ்டமான விஷயம். கஷ்டமான விஷயம் சொல்கிறத விட அது நம்மளை சுற்றி இருக்கவங்க யாரும் நம்மளை இண்டிவிஜுவலாக வாழ விட மாட்டாங்க. ஸோ தட்ஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் திங். ஸோ வென் ஐ வாஸ் ரீடிங் ரால்ஃப் வால்டோ எமர்சன் செல்ஃப் ரிலையன்ஸ் புக், அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, தி சொசைட்டி விப்ஸ் த நான் கன்ஃபார்மிஸ்ட் வித் டிஸ்பிளஷர் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு என்ன அர்த்தம்னா, நம்ம சொசைட்டியில் நம்ம பேரண்ட்ஸ் சொல்லிக் கொடுத்துறாகட்டும், நம்ம டீச்சர்ஸ் சொல்லிக் கொடுத்துறாகட்டும், ஆல்ரெடி இதுதான் சரி அப்படின்ட்டு ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. அது கரெக்ட் இல்லை, என் மனசுக்கு வேறு ஒன்று படுது, அதுதான் சரின்னு எனக்கு தோணுது அப்படின்ட்டு நம்மளால் சொல்கிறதுக்கு நிறைய பேர்த்துக்கு பயம். இந்த பயம்னு சொல்கிறத விட நம்ம சொன்னால் நிறைய பேர் நம்மளை சுற்றி இருக்கவங்க பெரியவங்க எல்லோரும் நம்மளை எதிர்த்து பேசுவாங்களோ இல்லை நம்மளை கன்ஃபர்ம் பண்ணுவாங்களோ அப்படின்னு நினச்சிட்டு நம்மளை மனசுக்கு உண்மைன்னு படுறத நிறைய விஷயத்த நம்ம சொல்லாமல் நமக்குள்ளேயே மூடி மறைச்சிக்குவோம். ஸோ எல்லாருக்கும் அது சரின்னு போடுது, எனக்கு மட்டும் ஏன் இது தப்புன்னு போடுது அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு, ஓகே நம்ம ஏன் தனியாக யோசிச்சு எல்லோரும் நம்மளை எதிர்த்து பேசி எதுக்குன்னு தேவையில்லாத விஷயம் அப்படின்ட்டு நினச்சிட்டு, சரி எல்லாருக்கும் இது சரின்னு போடுதோ அது நமக்கும் சரின்ட்டு போயிட்டால் எந்த பிரச்சனையும் இருக்காது, எனக்கும் எந்த கஷ்டமும் இல்லை அப்படின்ட்டு நினச்சிட்டு நிறைய பேர் இப்போ சரின்னு க்ரியேட் பண்ணியிருக்க விஷயத்துக்கு நம்ம ஆமாம் அது சரி தான் அப்படின்னு தலையாட்டிட்டு போயிடுறோம். அது நிறையா விஷயங்களில் சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், முக்கியமான விஷயங்கள் இந்த சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃப்ஸ், மூடநம்பிக்கைகள், அது சரியா தப்பா அப்படின்ட்டு சில பேர் சொல்லி வச்சுருப்பாங்க. நமக்கு அது சரி இல்லை தப்பு அப்படின்னு சொன்னால் அது நிறைய பேர் ஏற்றுக்க மாட்டாங்க. அதனாலேயே நிறைய பேர்த்த நம்ம வெளிப்படையாக சொல்ல மாட்டோம். ஒன் இஸ் சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃப்ஸ் அண்ட் அதர் ஒன் இஸ் ரிலிஜன். இப்போது ரிலிஜன் பற்றி பேசுனா நிறைய பேருக்கு வந்து சாமி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சாமி இல்லைன்னு நம்ம சொல்லிட்டா இவன்னா புதுசாக இதுன்னு சொல்கிறான், அதெல்லாம் தப்பு அப்படின்னு பேசக்கூடாது அப்படின்னு நம்மளை கண்டிஷன் பண்ண ஆரம்பிப்பாங்க. பட் ஒன் மோர் வேர்டு ஒன்று வரும் செல்ஃப் ரிலையன்ஸ் புக்கில், ஹூசோ வுட் பி அ மேன் ஷுட் பி அ நான் கன்ஃபார்மிஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் உண்மையாலுமே ஒரு மெச்சூர்டான மேனாக ஒரு இண்டிவிஜுவலாக இருந்தால் உங்களுக்கு ஒரு விஷயம் சரின்னு பட்டால் அதுதான் நீங்கள் பேசணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. ஸோ உங்களை சுற்றி இருக்கவங்க எல்லாருமே உங்களை எதிர்த்தாலும், ஈவன் த ஹோல் வேர்ல்ட் ஸ்டாண்ட்ஸ் அகேன்ஸ்ட் யூ, யூ ஹாவ் டு பி ட்ரூ டு யுவர் செல்ஃப் அப்படின்ட்டு சொல்கிறாரு. ஸோ வி ஹாவ் டு லேர்ன் தட் திங் ஃப்ரம் ரால்ஃப் வால்டோ எமர்சன். ஸோ ஆஃப்டர் ரீடிங் ஹிஸ் புக் ஈவன் ஐ ஹாவ் சேஞ்ச் அ லாட். ஸோ நமக்கு சரின்னு படுற விஷயத்த நம்ம கண்டிப்பாக தைரியமாக பேசணும். ஸோ இட் டசன்ட் மேட்டர் ஈவன் த ஹோல் வேர்ல்ட் ஸ்டாண்ட்ஸ் அகேன்ஸ்ட் அஸ். ஸோ தட்ஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். இஃப் யூ வாண்ட் டு பி அ மெச்சூர்ட் மேன், நீங்கள் ஒரு மெச்சூர்டான மேனாக ஒரு இண்டிவிஜுவலாக வாழணும் அப்படின்னு நினச்சா, யூ ஷுட் பி அ நான் கன்ஃபார்மிஸ்ட். ஸோ நம்மளை சுற்றி இருக்க நடக்கிற நிறைய விஷயங்களில் நம்ம ஆமசாமி போட்டு போகாமல் நமக்கு சரின்னு படுற, நம்ம மனசுக்கு உண்மையாக படுற விஷயங்களை நம்ம பேசி பழகணும். ஸோ தட்ஸ் வாட் ஐ வாண்டட் டு ஷேர் இன் மை வீடியோஸ். நான் சொல்லணும்னு நினச்சது நான் சொல்லிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் ஒரு மெச்சூர்டான இண்டிவிஜுவலாக ஒரு தனி மனிதனாக வாழணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, யூ ஹாவ் டு பி அ நான் கன்ஃபார்மிஸ்ட். ஸோ டோன்ட் கன்ஃபார்ம் டு எவ்ரி திங். So you have to just be true to yourself and stand against everything if you feel that it's wrong. So ungalku thappun padichna you don't have to say that it is yes. Adu sari dhaan appdi neenga sollanum avasiyam illa, thappu nu sonna thappu nu solli pesinga. So be true to yourself, be bold and be like a man and be an individual. Finally be a non conformist and that's it, done.